ஒரு கோடை காலம். சூரியன் வானில் மிகவும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஒரு சிங்கம் ஒரு பெரிய மர நிழலில் அமர்ந்து கொண்டு தூக்கத்தில் ஆழ்ந்தது. அந்த மரத்திற்கு அருகில் இருந்த ஒரு புந்தில் ஒரு சுந்தரி வாழ்ந்து வந்தது. சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்த சமயம் சுந்தரி தன் பொந்தில் இருந்து வெளியே வந்து சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது. சிங்கத்தின் மேல் ஏறி விளையாட ஆரம்பித்தது. சிங்கம் தொந்தரவுப்படுத்தப்பட்டதும் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டது. சிங்கம் அந்த சுந்தரியை கோபமாக பிடித்து நசுக்கி சாகடிக்க முயற்சித்தது. அப்போது சுந்தரி தன்னை விடுவிக்கும்படி வேண்டிக் கொண்டது. அதற்கு தேவையான போது நான் உதவ முடியும் என்று உறுதியளித்தது. சிங்கம் சிரித்துக் கொண்டே அதை விடுவித்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் வேடன் ஒருவன் விரிந்த வலையில் மாட்டிக்கொண்டது. அது கற்பித்தது. அதிலிருந்து தப்பிக்க முயற்சித்தும் அதனால் முடியவில்லை. சிங்கத்தின் கச்சனையை சுந்தலி கேட்டு அங்கே வந்தது. சுந்தலி தன் பற்களால் அந்த வலையை கத்தரிக்க ஆரம்பித்தது. சிங்கம் சுந்தலிக்கு நன்றி தெரிவித்தது. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா குட்டீஸ், ஒவ்வொருவருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. யாரையுமே குறைவா மதிப்பிடக் கூடாது. ஓகேவா சிட்டி? இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க